ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த மாதிரியான செய்திகளை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன். இல்மு வந்து நமது உலகத்தில் இருந்தாவே நம்மளுக்கு அது எப்படி இருந்திருக்கும் என்பதற்காக சில செய்திகளை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவர் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே வளர்ந்த ஒரு தாபியின். உம்மு ஸலமா ரழியல்லாஹு வீட்டிலே வளர்ந்தவர் சொல்றாரு, அத்ரக்து அக்வாமன், நான் சில மக்களை அடைந்தேன். அப்படின்னா என்ன? கடந்த காலத்தில், நான் இப்போ இருக்கிற வாழ்ற காலம் இல்லை, கடந்த காலத்தில் சில மக்களோடு நான் வாழ்ந்தேன். கான அஹதுஹும் அஷஹ அலா உம்ரிஹி மின்ஹு அலா தராஹிமிஹி வ தனானிரிஹி. அவர்கள் தீனார் திருகத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஞ்சத்தனம் இருக்குது, கொடுக்கணும் கொஞ்சம், அது எல்லாருக்கும் ஓரளவு கூடுதலும் எப்படி இருக்கும், வீரியம் குறையும். அதில் உள்ள மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஞ்சத்தனத்தை விட டைமை கொடுக்கறதுல அவர்களுக்கு மிகப்பெரிய கஞ்சத்தனம் இருந்ததை நான் கண்டேன். அவங்களுக்கு எது மிக பிரச்சனையாக இருந்தது தெரியுமா? பணத்தை கேட்டால் கூட லேசாக என்ன செஞ்சாங்க, அவங்க கொடுத்தார்கள். ஆனால் டைமை கேட்டால் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டார்கள். அதை எல்லாத்தையும் விட ஒரு பெரிய செய்தியாக என்ன செய்தார்கள், பார்த்தார்கள், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நான் அடைந்தேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் அதல்ல. நீ வந்து என்ன தினானீரன் டைம் பணத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நீ எவ்வளோ டைமை வேணாலும் எடுத்துக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நீ நாள் ஃபுல்லாக இருந்து பேசிட்டு எனக்கு பணம் தருவியேண்டா, அதுக்கு நான் ரெடி. நாள் ஃபுல்லாக இருந்து பேசிட்டு எனக்கு பணம் தருவியேண்டா, அதுக்கு நான் ரெடி. ஆனால் நான் ஒரு காலத்தை கண்டேன், அந்த காலம் பணம் அல்ல, நீ பணத்தை எடுத்துக்க, டைமை வேஸ்ட் பண்ணிடாத என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை நான் அடைந்திருந்தேன். யார் சொல்கிறார் ரசூல் பஸ் ரஹ்மத்துல்லாஹ்? சஹாபாக்கள். யார் சஹாபாக்களை சொல்கிறாரு? அப்போ நினச்சி பாருங்க, எதனால் அவர்கள் இந்த உலகத்தில் இப்படி இந்த 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 சப்ஜெக்ட்டு எதில் படிப்பிப்பாங்க, டைம் மேனேஜ்மெண்ட்டில் போய் என்ன செய்வாங்க, அதை சொல்லிக்கிட்டு இருப்பான். எதனால் அவங்களுக்கு அந்த இடம் வந்தது? டைம் மேனேஜ்மெண்ட்டால் அந்த இடம் வந்ததா? ஈமான் சரியான இல்மை என்ன செஞ்சது, அந்த இடத்துல கொடுத்து டைமை அவர்கள் இயல்பிலேயே என்னது சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள். எது வழிகாட்டுச்சு? ஈமான், இல்மோடு சம்பந்தப்பட்ட ஈமான் என்ன செஞ்சது அந்த இடத்திற்கு வழிகாட்டியதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், இதை புரிந்துக்கோங்க. நம்ம சரியாக இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய திறக்கக்கூடிய கதவுகள் இருக்கிற சிந்தனைகள்ல அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு செய்தி. அதுபோல அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானஹு ஒரு, அதாவது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஈமானோடு எப்படி இது சம்பந்தப்படுகிறது என்பது பற்றிய செய்திகளை தான் இந்த இடத்துல சொல்லுவேன். ஒரே தலைப்புக்கு என்ன செய்யாது, அது இருக்காது. ஆனால் எல்லாம் ஈமானை நம்ம உணரக்கூடிய அமைப்பிலான செய்திகள்ன்றது நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரு செய்தி பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அதாவது எப்படி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு பக்கத்தால் போய்கொண்டிருக்கிறான், ஒரு கபருக்கு பக்கத்தால் போய்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அபூர் சொல்றாங்க, மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கபரின் துஃபின ஹதீதன். அப்போ தான் அதை அடக்கியிருந்தாங்க, புதுசாக அடக்கின ஒரு கபரு பக்கத்தால் போனாங்க. ஃபக்கால் சொன்னார்கள் ரசூலாங்க, ரக்அத்தானி ஹஃபீஃபத்தானி மிம்மா தஹ்கிரூன வ தம்ஃபிலூன யஸீதுஹுமா ஹாதா ஃபீ அமலிஹி அஹப்பு இலைஹி மின் பக்கியத்தி துன்யாக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சின்னதாக நினைக்கக்கூடிய, உங்களுக்கு மிகவும் லேசான, நீங்கள் உபரியாக தொழக்கூடிய, இவரது இப்போ மௌத்தாக இருக்கிறாரே, இவரது அமலிலே நன்மையை கூட்டக்கூடிய இரண்டு ரக்அத்துக்கள், இரண்டு ரக்அத்துக்கள் இருக்கிறதே, இவருக்கு இப்போ இந்த உலகமும் இதில் எஞ்சி இருக்கிறதை விட்டு அவைகளை விட மிகவும் விருப்பமானது. இந்த உலகமும் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இப்பொழுது எஞ்சி இருக்கிறதோ அவைகளை விட இந்த கபரிலே உள்ளவருக்கு இப்போ அந்த சின்ன ரெண்டு ரக்காத் மிகவும் விருப்பமாக இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, ரக்அத்தானி ஹஃபீஃபத்தானி மிம்மா தஹ்கிரூன வ தம்ஃபிலூன யஸீதுஹுமா ஹாதா ஃபீ அமலிஹி அஹப்பு இலைஹி மின் பக்கியத்தி துன்யாக்கும். இந்த உலகத்தில் உள்ளவைகள் அவையில் எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட நீங்கள் சின்னதாக நினைக்கக்கூடிய நஃபிலான இரண்டு ரக்காத்துக்கள் இவருக்கு மிக விருப்பமானதாக இப்பொழுது இருக்கும். ஏன்? இப்போ அவர் பெரிய இல்முல இருக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமானது தான். அவர் மிகப்பெரிய அறிவு இருக்கிறார். என்ன அறிவு? உலகம் ஒன்றுமே இல்லை என்பதை கண்ணால் கண்டுகண்டிக்கிறார். இந்த இல்மு எப்படி? இது உச்சகட்ட இல்மு. அந்த இல்முல அவருடைய பார்வையில் உலகமே ஜீரோவாகவும் இரண்டு ரக்காத்துக்கள் பெரிதாகவும் விளங்கும். அல்லாஹு தாலா எங்களுக்கு அறிவை கூட ஒரு லிமிட்டான அறிவாக வச்சதுக்கு காரணம் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் என்பதற்காக வேண்டி. இல்லைண்டா, கபரில் உள்ளவர் எப்படி ரெண்டரை காத்தா இந்த உலகத்தை எல்லாத்தையும் விட பெருசாக நினைக்கிறாரோ அது மாதிரி நம்ம இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருவோம், வாழ்ந்துடும். வாழ்ந்தா உலகம் என்ன செய்யாது, இயங்காது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் தஅலமூன மா அலம், நான் அறிந்த இல்மெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால், லதஹைக்தும் கலீலன் வலபகைத்தும் கதீரா,
நீங்கள் கொஞ்சமாக சிரித்திருப்பீர்கள், குறைவாக அதாவது நீங்கள் கொஞ்சமாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள். எதன் காரணமாக? எனக்குள்ள அறிவு உங்கள்கிட்ட இருந்தா, ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு அப்படி அறிவு என்ன செய்யல, தரல. உங்களுக்கு ரஹ்மத்தின் காரணமாக அல்லாஹ் தரல, உங்கள் மீதுல அருளின் காரணமாக அல்லாஹ் தரல. ஆனா இருக்கிற எல்லை தந்த அறிவு இருக்குதே, அதுலயே நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கலாமா இல்லையா? அதை நம்ம என்ன செய்யறோம்? இல்ல செய்யறோம் இல்ல. ஏன்னா நம்ம முழுமையான அறிவை வளர்த்தாலும் உலகத்தோட்டு வெளியே போக மாட்டோம், உலகத்துக்குள்ள வாழ்கின்ற மனநிலையோட தான் இருப்போம். ஆனா இந்த கபரில் உள்ளவர்கிட்ட அறிவு இருக்கிறதே இப்ப, அவருடைய அறிவு என்ன? இப்ப 2 ரக்காத்தான் இந்த உலகத்துல எல்லாவற்றை விட பெரியது. காரணம், அவருடைய நன்மை அது அதிகரிக்கும், நரகத்தை விட்டு தூரமாக்கும், சொர்க்கத்தை நெருக்கும் என்பதை அவர் கண்கூடாக என்ன செய்யறாரு, கண்டு கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைச்சு பாருங்க, நேரம் என்பது தனானீர் தீனார்கள் திருகங்களை விட அவர்கள் நேரத்தில் கஞ்சத்தனம் காட்டினார்கள் என்றா அவங்களோட இல்மு, நீங்க எந்த அளவுக்கு போறீங்களோ, கபரில் உள்ளவருடைய அறிவு நம்மளுக்கு வருமா? வராது. ஆனா அந்த இடத்திற்கு போகாது விட்டாலும் நெருக்கமாக போகணும் என்றா, அப்படி எங்களோட உலக வாழ்க்கையை மாறணும் என்றா, ஈமானோடு கலந்த அந்த இல்மு தான் மிக முக்கியம். ஈமானோடு கலந்த இல்மு தான் மிக முக்கியம். உருக்கமான உரைகள், சின்ன சின்ன மனதில் ஏற்படுத்தக்கூடிய பதிவுகள்லாம் இருக்குதே, இதெல்லாம் சில பொழுதுகள் எங்களுக்கு நிறைய நேரம் நிக்கலாம், ஆனா பல பொழுதுகள் அது நம்மளே விட்டு என்ன செஞ்சிடும், மறந்து போகக்கூடிய. ஆனா செய்திகள் இருக்குது, நம்மளை இல்மை உருவாக்கக்கூடிய, ஈமானை உருவாக்கக்கூடிய செய்திகள் நிறைய தாக்கத்தை செலுத்தும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது.